அண்ணன் ஞானதிசயன் அவர்கள் இறந்த செய்தி கேட்டு மிகவும் மனது வேதனையடைந்திருக்கிறது. அண்ணன் அவர்கள் மூத்த வழக்கறிஞராக தமிழ்நாடு உயர்நீதிமன்றத்தில் பணியாற்றியவர். உயர்நீதிமன்றத்திலும் சரி, உச்சநீதிமன்றத்திலும் சரி, தனக்கென வழக்கறிஞர் பணியிலே ஒரு முத்திரையை பதித்தவர். அவருடைய அலுவலகத்தில் பணியாற்றியவர்கள், ஜூனியராக இருந்தவர்கள் நிறைய பேர் நீதிமன்ற பணிகளிலே நீதிபதிகளாகவும், அரசு வேலைகளிலே உயர்ந்த பதவியில் இருப்பவர்களாகவும் இருந்திருக்கிறார்கள். அதை போலவே பல பேர் அரசு கட்சி தலைவர்களாகவும் உருவாக்கி கொடுத்தவர் அண்ணன் ஞானதேசியன் அவர்கள். அவருடைய வழக்கறிஞர் பணி மட்டுமல்ல, தமிழ் மாநில காங்கிரஸில் அவருடைய பணி மிகப்பெரியது. சொல்ல முடியாத அளவிற்கு மிகப்பெரிய ஒரு அளவிலே இழப்பு ஏற்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியில் இருந்த பொழுதும் சரி, தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியை விட்டு விலகி ஐயா மூப்பனார் அவர்கள் தமிழ் மாநில காங்கிரஸை ஆரம்பித்த பொழுதும் சரி, ஐயா மூப்பனார் அவர்களோடு தோளோடு தோல் நின்று தமிழ் மாநில காங்கிரஸுக்கு ஒரு தனி தைரியம் கொடுத்து அந்த கட்சியை உருவாக்குவதற்கு மிகப்பெரிய ஒரு காரணமாக அமைந்தவர் அண்ணன் ஞானதேசியன் அவர்கள். தமிழ் மாநில காங்கிரஸ் உருவான பொழுது எத்தனையோ பொறுப்புகள், குறிப்பாக இரண்டு முறை ராஜ்யசபாவுடைய பாராளுமன்ற உறுப்பினராக அண்ணன் அவர்கள் பணியாற்றியிருக்கிறார்கள். ஒரு முறை தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியுடைய தலைவராக முன்பே இருந்திருக்கிறார். தமிழ் மாநில காங்கிரசுடைய கட்சி ஆரம்பித்ததுக்கு பிறகு மாநில துணைத் தலைவராக, மூத்த துணைத் தலைவராக இருந்திருக்கிறார். ஸோ தமிழ் மாநில காங்கிரஸ் ஆரம்பிக்கிற முன்னாடியும் சரி, தமிழ் மாநில காங்கிரஸ் ஆரம்பிப்பதற்கு பின்னாடியும் சரி, தன்னை அரசியலிலே முழுமையாக ஈடுபடுத்தி கொண்டவர் அண்ணன் ஞானதேசியன் அவர்கள். விடாது முயன்று 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 பார்த்து விடாது அரசியல் பணியை நடத்துவது, எப்பவுமே ரெஸ்ட் எடுக்க மாட்டார். ஒரு நாள் கூட ஓய்வு என்பதே இல்லாமல் அரசியலில் முழுமையாக தன்னை ஈடுபடுத்தி கொண்டு மக்கள் தலைவர் மூப்பனார்களுக்கு எப்பொழுது வழக்கரமாக இருந்தாரோ அதே போலவே மக்கள் தளபதி ஜே கே வாசன் அவர்களுக்கும் வழக்கரமாக இருந்து தமிழ் மாநில காங்கிரஸை முழுமையாக நடத்தி வழிநடத்தி சென்றவர். அவருடைய இயக்க பணிகள் என்று சொல்லுகிற பொழுது ஒவ்வொரு நாளும் அவருடைய இயக்கத்துடைய பணிங்கிறது தனியே லிஸ்ட் இருக்கும். காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் என்ன வேலை, இன்றைக்கு கட்சி எதை சாதிக்க போகிறது, எதை செய்ய போகிறது, யாரை மீட் பண்ண போகிறோம், அதுக்கு என்னென்ன கருத்துக்கள் அதில் அமைத்து அரசியலுடைய மாற்றுக்கட்சி அரசியலுடைய குடும்ப அந்த அரசியலில் வந்து யார் யாரோட கூட்டணி வைத்திருக்கிறோமோ அவர்களோடு பேச்சுவார்த்தை நடத்துவதிலும் சரி, சீட்டை பகிர்ந்து கொள்வதிலும் சரி, சீட்டை வாங்கி யாரை வேட்பாளர் நிறுத்த வேண்டும் என்பதிலும் சரி, அதை அனௌன்ஸ் பண்ணுறதுலையும் சரி, அதுக்கு பின்னாடி அவர்கள் ஜெயிக்க வைப்பதற்கு என்ன பாடுபட வேண்டும், இப்படி அடுக்கடுக்கான வேலைகளை தொடர்ந்து தானும் செய்து தன்னுடைய இயக்கத்தில் இருக்கக்கூடிய அத்துறை நண்பர்களையும் முன்னிறுத்தி அவர்களையும் செய்ய வைத்து விடாப்படியான ஒரு நடவடிக்கை, விடாப்படியான ஒரு முயற்சி, விடாப்படியான ஒரு தைரியம் படைத்த ஒரு நல்ல மனிதர். எதையுமே தைரியமாக பண் பேசுவார், எதையுமே தைரியமாக நடத்தி செல்லக்கூடிய ஒரு நல்லவர், எல்லாத்துக்கும் மேலே ஒரு நல்ல மனிதர், நல்ல உள்ளம் படைத்த நல்ல மனிதர். வழக்கறிஞர்களிலே எங்களுக்கு ஒரு வழக்கறிஞர், தமிழ் மாநில காங்கிரஸிலே வழக்கறிஞர் பிரிவு என்று ஒன்று இருக்கிறது. தமிழ் மாநில காங்கிரஸுடைய வழக்கறிஞர் பிரிவில் ஸ்தாபகர் என்று சொல்வதை விட அதனுடைய மூத்த வழக்கறிஞராக இருக்கிற காரணத்தாலே அவர் அத்தனை வழக்கறிஞர்களுமே, எங்களை போன்ற அத்தனை வழக்கறிஞரையும் கூடி அழைத்து பேசி ஒவ்வொருத்தரையும் ஒரு மாநாட்டை போட்டு, ஒவ்வொருத்தரையும் ஒரு கூட்டத்தை போட்டு வழக்கறிஞர்லாம் ஒன்று சேர்ந்து அதை பண்ணணும் இதை பண்ணணும்னு சொல்லி அவர் ஒரு இது பண்ணி, தான் ஒரு மூத்த துணைத் தலைவராக கட்சியில் இருந்தாலும் கூட வழக்கறிஞர் அணியிலே தனக்கென்று தனிப்பாதையை அமைத்து கொண்டவர், அதை யாரும் மறுக்கவே முடியாது.
எல்லா வழக்கறிஞர்களுமே கூடி பேசுவாங்க. எல்லாரையும் சொந்தம் பாராட்டி உறவு பாராட்டி அழைப்பதிலே மிகப்பெரிய நல்ல மனிதர், நல்ல உள்ளம் படைத்தவர். எனக்கு 1998 திண்டுக்கல்லிலே, அவர் வந்து திண்டுக்கல் வத்தலக்குண்டவருடைய சொந்த ஊர், திண்டுக்கல்லியுடைய திருமணம் நடைபெற்ற பொழுது தமிழ் மாநில காங்கிரசுடைய மகளிர் அணி தலைவியாக நான் இருந்த பொழுதும் சரி, என்னுடைய திருமணம் திண்டுக்கல்லில் நடைபெற்ற பொழுதும் சரி, ஓடி வந்து தன்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய தன்னுடைய மகளுக்கு, தன்னுடைய தங்கைக்கு திருமணம் நடைபெற்றால் எப்படி வயது இருக்குமோ அதை போலவே என்னுடைய திருமணத்தை முன்னாடி நின்று நடத்தி ஆசீர்வதித்து இன்றைய தினமும் என்னை நல்லபடியாக வாழ வைக்க வேண்டும், நான் வாழ வேண்டும் என்பதிலே மிகப்பெரிய ஈடுபாடோடு இருந்த ஒரு நல்ல மனிதர், நல்ல உள்ளம் படைத்தவர். அண்ணன் என்று அன்போடு எங்களால் அழைக்கப்பட்டார். அண்ணன் அவர்கள் என்று இவரோடு இல்லை, அவரை இழந்து வாடக்கூடியது மிகப்பெரிய ஒரு பேர் இழப்பு. எங்களை விட எங்களுடைய தளபதி ஜே கே வாசன் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு இழைப்பு. தந்தை இறந்ததுக்கு பிறகு ஞானதேசன் அவர்களை முழுமையாக தன்னுடைய குடும்பத்திலே மூத்த உறுப்பினராக ஏற்றுக்கொண்டு அரசியலே அவரை பக்க பலமாக வைத்து கொண்டு பணியாற்றியவர் அன்பு தேவர் ஜே கே வாசன் அவர்கள். இன்றைய தினம் ஜே கே வாசன் அவர்கள் ஞானதேசன் அவர்களை இழந்து வாடுகிற போது தனது குடும்பத்திலே ஒரு இழப்பு ஏற்பட்டதை போலதான் இன்றைக்கு உணர்ந்து கொண்டிருக்கிறார். அதை போலதான் நாங்களும் பேர் இழப்பை சந்தித்து கொண்டிருக்கிறோம். இந்த நேரத்தில் அவரை இழந்து வாடக்கூடிய அவருக்கும் அவருடைய குடும்பத்தினருக்கும் எங்களுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரியப்படுத்திக் கொள்கிறோம்.